தாய் வீடு, அக்டோபர் 2021. சீனி பாவனையில் சீர்கடும் எதிர்காலம். எஸ் பத்மநாதன். சீனி என்ற சொல்லை நினைத்தாலே மனம் குதூகலிக்கிறது, நாக்கு அச்சுவையை பெற துடிக்கிறது. எல்லா மகிழ்ச்சியான சம்பவத்திற்கும் வாயில் சீனியை அள்ளி போட்டுக் கொள்கிறோம். திருமணம் முடிந்ததும் கற்கண்டு பரிமாறுகிறோம். வாழ்வு கசந்தாலும் இனிப்பு கசக்காது. காலை எழுந்தது முதல் படுக்கைக்கு போகும் வரையில் சீனி எத்தனையோ வகையில் உடலுக்குள் செல்கிறது. காலை தேநீரிலிருந்து இரவில் படுக்கச் செல்லும் முன் குடிக்கும் பால் வரை ஒரு சுவை பொருளாக நமக்குள் செல்கிறது. சீனி வடிவிலும் மறைமுகமாக, சீனி பண்டங்களிலும் சர்க்கரை வடிவிலும் எல்லாமே சீனிதான் இனிப்பாகச் செல்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இச்சீனிக்கு பலர் அடிமைப்பட்டுள்ளனர். ஒரு கரண்டிக்கு பதிலாக இரண்டு கரண்டி அள்ளி போட்டு பானத்தை இறந்துகிறோம். இதனால் எம்மை நோக்கி நோய் பல வடிவங்களில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெரிவதில்லை. உலக சுகாதார நிறுவனம் பல எச்சரிக்கைகளை சீனி சம்பந்தமாக விடுத்து வருகிறது. சுகர் 18 ஃபியூலிங் த பிகஸ்ட் ஹெல்த் கிரைசிஸ் ஆஃப் அவர் டைம் என்ற உண்மையை கார்ட் லான்சு என்ற ஆய்வாளர் வெளியிட்டுள்ளார். நமக்கு தெரிந்த விருப்பமான ஒரு பொருள் எங்களுக்கு கொழுப்பு, இருதய நோய், நீரிழிவு, அல்மைசர் போன்றவற்றை கொண்டு வரப்போகிறது என்றால் அது வேறொன்றுமல்ல, அதிக சீனியை எடுப்பதுதான் காரணமாகிறது. இதனை ஒரு நச்சுப் பொருளாக பார்க்க வேண்டியுள்ளது என கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ராபர்ட் லாஸ்டிக் கூறுகிறார். நாம் பெரிய கஷ்டத்தில் உள்ளோம். பெருமளவு சீனியை பாவிக்கிறோம். கனடியர்கள் தினசரி 110 கிராம் அல்லது 26 கரண்டி சீனி பாவிக்கிறார்கள். அமெரிக்கர்கள் அதனையும் விட அதிகம். கனடியர்கள் வருடத்துக்கு சராசரியாக 88 ராத்தல் சீனியை பாவிக்கின்றனர். வருடம் ஒன்றுக்கு சராசரி 9 தொடக்கம் 13 வயது பிள்ளை 123 ராத்தலையும், 14 தொடக்கம் 18 வயது வரை இளையவர்கள் 138 ராத்தலையும், 19 தொடக்கம் 30 வயதினர் பெண்கள் 85 ராத்தலையும், ஆண்கள் 110 ராத்தலையும், 31 தொடக்கம் 50 வயதினரில் ஆண்கள் 94, பெண்கள் 74 ராத்தலையும் உட்செலுத்துகின்றனர். பழங்கள், மரக்கறிவாய்கள், இனிப்பு, பழரசங்கள் என்பவற்றினாலேயே இவ்வினிப்பு உச்செல்கிறது. கார்போஹைட்ரேட், கார்பன், கரியமிலவாயு, பிராணவாயு எல்லாம் ஒன்றாகி கரையக்கூடிய ஒரு வடிவில் உள்ள இனிப்பான ஒன்றுக்கே நாம் சீனி என பெயர் கூறுகிறோம். இதில் வெள்ளைச்சீனி, குளுக்கோஸ், ஃப்ருட்கோஸ், கலக்டோஸ் போன்றவை உள்ளடங்கும். கரும்பு, கேரட், இனிப்பு பீட்ரூட்டி போன்ற பலவற்றிலிருந்தும் சீனி உற்பத்தி செய்யப்படுகிறது. இனிப்பு பாவனை தெற்கு தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஆரம்பித்துள்ளது. நீண்ட காலமாகவே இந்திய துணைக்கண்டத்தில் கரும்பு உற்பத்தி இருந்துள்ளது. அதன் பின்பு மேற்கு இந்திய நாடுகளிலும் வேறு பல நாடுகளிலும் இது பயிரிடப்பட்டது. அதாவது இந்திய துணைக்கண்டம், இந்து சமுத்திரத்தை சுற்றியுள்ள நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இது பயிரிடப்பட்டது. சர்க்கரை ஆலைகளில் சீனி உற்பத்தியாயிற்று. உலகில் 200 மில்லியன் டன்னுக்கு மேல் சீனி உற்பத்தி செய்யப்படுகிறது. பொதுவாக சாதாரண மனிதர் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் 33 கிலோகிராம் சீனியை நுகர்கின்றனர். இன்றைய நிலையில் சீனியை கலக்காத உணவுகளை காண்பது அரிதாகிவிட்டது. ஐசிங் சுகர், டேபிள் சுகர், பிரவுன் சுகர், சுகர் கியூப், லிக்விட் சுகர், லோ கலோரி சுகர், இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இச்சீனி எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று தெரிந்தால் அதை உட்கொள்வதில் ஆசையே வராது. கரம்பிலிருந்து சாறு பிழியப்படும் நிலையில் பிளீச்சிங் பவுடர் அல்லது குளோரினை பாக்டீரியாவை அழிக்க பயன்படுத்துவர். பிழிந்த சாறு 60 பாகை தொடக்கம் 70 பாகை சென்டிகிரேட் வரை பங்கோரிக் அமிலம் 1 லிட்டருக்கு 200 மில்லிமீட்டர் என்ற அளவில் சேர்க்கப்படும். இப்போது அழுக்கு எல்லாம் நீக்கப்படுகிறது. பின்னர் சுண்ணாம்பை 0.2% என்ற அளவில் கலந்து கந்தகவீரோக்சைட் ஊத்தைச்சோடாவும் வாயுவும் செலுத்தப்படுகிறது. 102 பாகை செல்சியஸில் கொதிகலன்களில் நல்ல விட்டமின்களை இழக்கப்படும் நிலை வரும் சுடுகலன்களில் ஊத்தைச்சோடாவும் அப்பச்சோடாவும் சேர்த்து அடர்த்தி மிகுந்த சாராக்கப்படுகிறது. மீண்டும் தந்தகவீரோக்சைட் சோடியம் ஹைட்ரோசல்பேட்டும் சேர்க்க படிக நிலை சீனி ஏற்படும். அப்போது சல்பட் ஆக்சைட் என்னும் நஞ்சு நிலை கூட சேர்ந்து விடுகிறது. இப்படி தயாரான சீனியில் நிற்பது கார்பன் எனும் கரியே. தயாரிக்கப்பட்ட சீனி 6 மாதம் வைத்திருக்கப்பட்டு பின்னர் சந்தைக்கு வருகிறது. பார்க்க போனால் வெள்ளைச்சீனி கருத்த பிசாசாகவே மாறிவிடுகிறது. இதை அறியும் போதுதான் சீனியின் இனிப்பு எவ்வளவு நஞ்சாகிறது என விளங்கும். நமது சட்டை குளரில் உள்ள அழுக்கை சீனியை கொண்டு அகற்றலாம் என்றால் இதில் உள்ள நஞ்சுத்தன்மை புலனாகும். சீனி என்பது பெருமளவு பொருட்களில் கலக்கப்படுகிறது. கனடாவில் உள்ள கனடியன் சுகர் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் பல ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுகின்றது. சுகர் த பிட்டர் ட்ரூத், சுகர் இஸ் அ டாக்ஸின் ஆர் பாய்சன் என்ற பல்வேறு பெயர்களில் ஆய்வுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது நாம் சாதாரணமாக கருதுகின்ற சீனியை ஒரு நச்சுப் பொருளாகவே கருதுகின்றனர். அளவுக்கு மீறிய சீனி என்பது எதிர்காலத்தில் எல்லோருக்குமே ஆபத்தானது எனவும் கூறப்படுகிறது. பாஸ்டா சோஸ், பீனட் பட்டர், தேன், சிரப், பழச்சாறு போன்ற நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்களில் சீனியே முக்கியமாகிறது. எங்கும் எதிலுமே இப்போது சீனி மயம்தான். மருந்துகளில் கூட இது கலக்கப்படுகிறது. அத்துடன் மறைமுகமாக உட்செல்லும் சீனிக்கு அளவே இல்லை. எந்த பொருளிலும் அதிக சீனி சத்து குறிப்பிடப்படுகிறது. கனடியன் பிவரேஜ் அசோசியேஷன்,
ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கனடா இவர்களது பொருட்கள் சாதாரணமானவர்கள் புரியாதபடி ஃப்ருக்கோஸ், சக்கோர்ஸ், குளுக்கோஸ் போன்ற பல சொற்களை பயன்படுத்துவர். குழந்தைகளின் உணவுப் பொருட்களில் அதிகமே சீனிதான். செரல் உணவுகள், கிறிஸ்பி கிரன்ச், விட்டமின் வாட்டர், சாலட் ட்ரெஸ்ஸிங், கொக்கோ கோலா, ஐஸ்கிரீம், டிம் ஹார்ன்ஸ் ஹாட் சாக்லேட், கிராஃப்ட் பீனட் பட்டர், ஒயிட் வாண்டர் பிரெட் போன்ற பொருட்களில் சீனிச்சத்து அதிகம். இன்றுள்ள குழந்தைகள் கொழுப்புள்ளவராக இருப்பதற்கும் இதுவே முதற்காரணம். குழந்தைகளுக்கே நீரிழிவு வருகிறது என்றால் இதுவேதான் அடிப்படை. இதனால் உலக சுகாதார நிறுவனம் எமது உணவில் 10% கீழ் மட்டுமே சீனி உள்ளதாக இருக்க வேண்டும் என கூறுகிறது. எனினும் பல குழந்தை பொருட்களில் உற்பத்தியாளர்கள் சுவையை கூட்ட சீனியையே கூட்டுகின்றனர். அதனால் கனடாவில் அதிக சீனி பாவனை உள்ளது. அதில் இனிப்பு பொருட்களின் பாவனை ஒரு போதைப்பொருள் பாவனையாளரின் மூளை பாதிப்பு போலவே ஆக்கிவிடுகிறது. ஈட்டிங் ஸ்வீட் ஃப்ரூட் ஸ்டிமுலேட்ஸ் த சேம் பார்ட்ஸ் ஆஃப் த பிரைன் ஆஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். இதனால் சிறிய கொழுப்பு சிறுவர்களுக்கான சைல்ட்ஹுட் ஒப்செக்டிவ் ஃபவுண்டேஷன் இதில் மிகவும் கவனமாக உள்ளது. சிகரெட் பாவனையாளர்களுக்கு புற்றுநோய் வருகிறது என்ற அறிவிப்பு போல் அதிக சீனி பாவிப்பவர்களுக்கு பல நோய்கள் வரலாம் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டி எழலாம். அதிக சீனி பாவனையால் ஏற்படப் போகின்ற ஆபத்துகள் பலவாகும். உடற்பருமன் கூடுதல், நீரிழிவு, இரத்தக் குழாய்களில் பிரச்சனை, மூளை செயலிழப்பு, தசைத்தொய்வு, பற்களின் தேய்வு, அல்சைமர், அதீத உணர்வு, டிஎன்ஏ சேதமுறல், ஈரல் பெரிதாதல், புற்றுநோய், ஹார்மோன்களின் அதீத செயற்பாடு, இரத்த அழுத்தம், கணைய புற்றுநோய், கன்சென்ட்ரிக் கேன்சர் நோய்கள் அதிக சீனியால் ஏற்படுகின்றன. அத்துடன் பெருமளவு டொபைன் எனும் ஹார்மோன் மூளையில் அதிகமாக சுரக்கிறது. இப்படியெல்லாம் நிகழப்போகின்றது என தெரிந்தும் மதுவிற்கு அடிமையாதல் போன்ற இனிப்புக்கு அடிமையாகி போனவர்கள் பலரை சந்திக்க முடிகிறது. இதனால் கனடிய சுகாதார நிறுவனம் பொதுமக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கான சில தீர்வுகளையும் வெளியிட்டுள்ளனர். குறைந்த கொழுப்புள்ள பாற்பொருட்கள், முழு கோதுமை, பான் வகைகள், மக்னீசியம் உள்ள உணவுகள், கருவாச்சத்து உணவுகள், இனிப்பற்ற நூடுல்ஸ் வகைகள் என்பவற்றை பாவித்தல், கொழுப்பினை அவதானித்தல், நடைப்பயிற்சி செய்தல், சிரிப்பு யோகா போன்ற பல யோகாசன பயிற்சிகள், குறைந்த அளவாக உண்ணுதல், ஒழுங்கான நேரத்தில் உண்ணுதல், நன்றாக நித்திரை செய்தல், ஓய்வு எடுத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிலர் அதீத சீனி பண்டங்களை உண்டுவிட்டு அதிக மெத்ஃபோமின் குளிசைகளை போடவும் செய்வர். இது எல்லாவற்றையும் விட்டு மனதில் அதிக சீனி பாவனையை குறைப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அல்லாவிடில் வெள்ளை சீனியின் இடத்தை பேய் பிசாசு பிடித்துக் கொள்ளும்.